வேர்க்கடலை மசாலா செய்கிறதுக்கு நான் காலையிலேயே வேர்க்கடலையை வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 3 to 4 hours முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ஊற வச்சுட்டு நான் குக்கரில் வந்துட்டு ஒரு 3 whistles விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு 3 whistles விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு குட்டி தக்காளியை அதையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து உங்களுக்கு பிடிச்சா அதிகமாக சேர்த்துக்கோங்க, நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வேர்க்கடலையை வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ வந்து சும்மா இந்த வெங்காயம் தக்காளி இதுக்கு ஆகிற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, இது கூடவே 2-3 drops வந்து லெமன் பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், சூப்பராக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பீச் சைட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.